நம்பருக்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நம்பர் மாத்திரம் தானே வந்திருக்குமா? வரும், பீரோவுக்கு பின்னால இருந்து வரும், வேற இடம் கிடைக்கல. பீரோ கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை. முட்டா பையன், திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம். அவன் பார்க்க போறான். ஹீரோயினா இருந்தா பார்த்த உடனே லவ் டு பாடி இருப்பான் பீரோக்கு பின்னாலேயே. இப்ப கவனிக்க மாட்டான். அவன் உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது. அவன் நெருங்க திரும்பி பீரோக்குள்ளே போகும். டேய் கதையோட எழுதுறீங்களா கதை? உங்களெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டுண்ட உங்களெல்லாம். உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது. ஆமா, கத்தி எடுக்காம கத்திரிக்காய் எடுக்கும். கதை எழுதுறானுங்க சார். உதவி
Manager, second class. Manager, second class. Manager, second class. Ah! Ah!
மாதிரி பெரியவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கறத விட வேற என்ன சார் வேற நோ 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 மேனேஜர் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது கரெக்ட் கரெக்ட் கோ 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 மேனேஜர் பாருங்க வா என்ன விஷயம் அத விஷயம் அப்புறம் பேசலாம் பல விஷயம் நேரம் இல்ல சார் ஐயோ நீ பேசு மேனேஜர் எங்க பாஸ் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு கஷ்டம் சரிக்கும் போறோம் பணத்தை இங்க வெச்சிட்டு போறா பத்தரமா இருக்குமில்ல இது உங்க வீடு மாதிரி சார் நம்பி வெச்சிட்டு தாராளமா போலாம் சார் தாராளமா போலாமா ஓ தாராளம் 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 மேனேஜர் 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 उपटी அது ரொம்ப டேஞ்சரா போகுது ரொம்ப 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 டேஞ்சரா போகுது கரெக்ட் கரெக்ட் சாருக்கு எந்த ஊர் சிங்கப்பூர் ஆ சிங்கப்பூர் 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 ஆ சிங்கப்பூர் கரெக்ட் கரெக்ட் நீ சாப்பிட்டா இல்ல அரக்கோண ரெஸ்டாரன்ட்ல சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா சாப்பிடலாம் ரெண்டு பேருக்கு யாரு பணம் தர போறது கன்கிராஜுலேஷன் கடமை உணர்ந்து உயிரை கூட மதிக்காம வேலை செய்யற உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசருங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எந்த குறையும் வராது ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் அப்ப நானும் வரேன் சார் ஓகே ராவணன் சார் உங்களை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு இல்ல சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார் சார் இந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் திருப்பதிக்கு போற போது நீங்களும் என் கூட துணைக்கு வரீங்களா சார் திருப்பதிக்கு துணைக்கு வரணுமா ஆமா சார் திருப்பதிக்கு போனா ஒரே மொட்டை தலையா இருக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார் ட்ரெயின் புறப்பட போகுது நான் வரேன் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்ஸ் சார் நீங்களும் என் கூட ஊருக்கு வந்துருங்க சார் இல்ல நான் ஓசிலேயே போயிடுவேன் அதுக்காக சார் எங்க சார் வரீங்க உங்களா சார் என்ன சார் ஒரு பெண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க பேச மாட்டேங்கிறீங்களே போகும்போது நான் முன்ன பின்ன தெரியாத பொம்பளை